ஸ்டஃப்கூலில் இருந்து ஒரு ட்ராவல் அடாப்டர் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நார்மலான ட்ராவல் அடாப்டருக்கு மட்டும் கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு 20 வாட்டுக்கான பிடி சார்ஜரும் இன்க்ளூடட். கிட்டத்தட்ட ஒரு 150க்கு மேலே கண்ட்ரிஸ் வந்து தாராளமாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் இந்த ப்ளக்கோட. யூரோப்பியன் யூனியன், ஆஸ்திரேலியா, யூகே, யூஎஸ்ஏ இந்த மாதிரி எந்த கண்ட்ரியோடைய ப்ளக்காக இருந்தாலும் சரி அந்த ப்ளக்கு இந்த ட்ராவல் அடாப்டரில் இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரியில் நீங்கள் போகிறப்போ உங்கள் மொபைல் ஃபோனை ஈஸியாக நீங்கள் சார்ஜும் பண்ணிக்கலாம் 20 வாட்டுக்கான பிடி சப்போர்ட்டட் டெக்னாலஜியில். இதுதான் அந்த ப்ராடக்ட்னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். பாக்ஸுக்கு பின்னாடி இந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து சைல்டு ப்ரூஃப் ஷட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிட்டத்தட்ட 3 டிவைஸ் ஒரே நேரத்தில் நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்கலாம். ஃபியூஸ் வந்து ரிமூவபிள் ஃபியூஸ், உங்களுக்கு யூஎஸ்பி டைப் ஏக்கான போர்ட் இருக்குது, யூஎஸ்பி டைப் சிக்கான ஒரு போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. போர்ட்டு தவிர ஒரு யூனிவர்சல் சாக்கெட்டும் இதில் இருக்குது. ஸோ எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பாக்ஸ் பேக்கேஜிங்குள்ளே இந்த ப்ராடக்ட்டுக்கான ஒரு யூசர் மேனுவல், குவிக் ஸ்டார்ட் கைடு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எந்தெந்த கண்ட்ரீஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டே இருக்குது. நீங்கள் ட்ராவல் பண்ணுற கண்ட்ரியில் இதை யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ டக்குன்னு பாஸ் பண்ணி நீங்கள் வாசிச்சுக்கலாம். ஸோ இந்த ட்ராவல் அடாப்டர் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. லைட்டாக ட்ராவல் பண்ணோம்னா எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எந்த கண்ட்ரியில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஆஸ்திரேலியன் யூனியனில் நீங்கள் இருக்கீங்க, இல்லை யூஎஸ்க்கான ஒரு ப்ளக் வேணும் அப்படின்னா அந்த ஸ்விட்சை இப்படி ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப பின்புறத்தில் அதுக்கான ப்ளக் உங்களுக்கு வந்துடும். இல்லை யூகே ப்ளக் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு யூகே ப்ளக் வந்துடும். இல்லை யூரோப்பியன் யூனியனுக்கான ப்ளக் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணிங்கனா உங்களுக்கு யூரோப்பியன் யூனியன் ப்ளக் வந்துடும். இந்த ப்ராடக்ட் முற்றிலும் மேட் இன் இந்தியா. இந்த பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஃபியூஸ் போயிடுச்சு, வேறு ஃபியூஸ் வேணும் அப்படின்னா ஸ்பேர் ஃபியூஸும் இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இதான் அதோடைய ஃபியூஸ் கட்டை, கிளாஸ் ஃபியூஸ் இது. இப்படி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா உள்ளேருந்து ஒரு ஸ்ப்ரிங் கேப் வெளியே ரிலீஸ் ஆயிடுது. ஸோ அதுக்குள்ளே ஸ்பேர் ஃபியூஸ், எக்ஸ்ட்ரா ஃபியூஸும் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேர் ஃபியூஸு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் விஷயமா தெரியலாம், பட் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இதுதான் நான் யூஸ் பண்ணக்கூடிய என்னுடைய ட்ராவல் அடாப்டர். பேசிஎஸ் கம்பெனிலேருந்து வந்தக்கூடிய ஒரு ட்ராவல் அடாப்டர். இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து நார்மல் சார்ஜிங் தான் உங்களுக்கு, 18 வாட் சார்ஜிங்லாம் இதில் பிடி டெக்னாலஜிலாம் கிடையாது. இதில் ஏன்னா ஒரு தடவை கொண்டு போய் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஃபியூஸ் போயிடுச்சு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஸ் கட்டை இருக்குது. நான் ட்ராவலில் இருக்கிறப்போ எனக்கு ஃபியூஸ் போயிடுச்சு. ஸோ இன்ன வரைக்கும் அந்த ட்ராவலில் நான் அதை யூஸ் பண்ண முடியல, அதுக்கப்புறமா வந்து இதை நான் சேஞ்ச் பண்ணி எனக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸும் இல்லை. இதுலேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் உங்களுக்கு யூஎஸ், யூகே, யூரோப்பியன் யூனியன் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஸ்டஃப்கூலை விட ஹெவியான ஒரு ப்ராடக்ட். ஸ்பேர் ஃபியூஸ் இதில் கிடையாது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளக் சாக்கெட்ஸ் இருக்குது. ஸோ இந்த சாக்கெட்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரிக்கான ப்ளக் சாக்கெட்டாக இருந்தாலும் இதில் நீங்கள் தாராளமாக நீங்கள் சொரியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து சைல்டு ப்ரூஃபிங்கான லாக்கும் கொடுத்துருக்காங்க. இதனுடைய கீழ்ப்புறத்தில் உங்களுக்கு யூஎஸ்பி டைப் ஏ டைப் சிக்கான ஒரு 2 போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் யூஎஸ்பி டைப் சி வந்து உங்களுக்கு பிடி சப்போர்ட்டை 20 வாட் ஸ்பீடில் உங்களுக்கு சார்ஜ் பண்ணும். யூஎஸ்பி டைப் ஏ வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங், அதாவது 18 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதில் இருக்குது. யூஎஸ்பி டைப் ஏவையும் டைப் சியும் நீங்கள் ஒரே நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் அவுட்புட் 15 வாட் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு ட்ராவல் அப்போ ஒரு கண்ட்ரிக்கு போகிறப்போ இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம். இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 1900 ரூபா, 1899. ஸ்டஃப்கூல் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. ரெண்டுத்துக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ட்ராவல் பண்ணலைன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கான அவசியம் கிடையாது, பட் பல கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் வாங்கியே தான் ஆகணும். உங்களுடைய ட்ராவலுக்கு இந்த ப்ராடக்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம். We'll be right back.